ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, உதவி ஆணையர் அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் இரவு காவலர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதோட ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லையும் அதிகப்படியாக ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்ல தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இருந்து உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்றாங்க. நேர்காணல் நடைபெறும் நாட்கள் பார்த்தீங்கன்னா 9/5/2022, 4/5/2022. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு, போய் விசிட் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா TNMS இருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. கூட்டுறவு வங்கியில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. கிளார்க் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ONGC பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், ஆய்வக உதவியாளர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. மொத்த கடிதங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3614 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மாநகராட்சியில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. பள்ளியில் அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. வனத்துறையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. வேளாண்மை துறையில பாத்தீங்கன்னா கிளார்க் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் நமது வெப்சைட்ல டீட்டெயிலா கொடுத்துருக்குறோம், போய் விசிட் பண்ணி பாருங்க. முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, உதவி ஆணையர் அலுவலகத்துல அலுவலக உதவியாளர், இரவு காவலர் இரண்டு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது அலுவலக உதவியாளர் பதவிக்கு தனியாகவும், இரவு காவலர் பதவிக்கு தனியாகவும் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிருங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன நகல்கள்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி சான்றின் நகல்கள் TC மற்றும் மார்க்ஷீட், ஜாதி சான்று நகல், குடும்ப அடையாள அட்டை நகல், முன்னுரிமைக்கான சான்றின் நகல், ஆதார் அட்டை நகல், வேலைவாய்ப்பு பதிவு அட்டை நகல், சுய விலாசமிட்ட ₹25 தபால் தலையுடன் கூடிய உரை, இதர இனங்கள் இருப்பின் அதன் விவரம். ஸோ எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும்? விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி, உதவி ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை, காயன் 1/304 3வது குறுக்கு தெரு, ராஜாஜி நகர், ராயக்கோட்டை ரோடு, கிருஷ்ணகிரி 6350002. ஸோ இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். ஸோ என்னைக்குள்ள விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 30 மே 2022 மாலை 5:30 விண்ணப்பிக்கணும். அதுக்கடுத்தாக்க விண்ணப்ப கவர்ல, ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் வந்து பேர் வந்து மென்ஷன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணியிடம் என்றும், இரவு காவலர் பணியிடத்திற்கு பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பணியிடம் என்றும் குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டும். கிருஷ்ணகிரி இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நேர்முக தேர்வு மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்றாங்க. அலுவலக உதவியாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹15,700 - 50,000, குறைந்தபட்ச கல்வி தகுதி 8வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இடஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 9 கடிதங்களுக்கான இட ஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்குங்க.
இரவு காவலர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 வந்து 50,000. குறைந்தபட்ச கல்வி தகுதி 8வது வகுப்பு தேர்ச்சியின்மை. 8வது வகுப்பு ஃபெயிலானவங்க விண்ணப்பிக்கலாம். ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க, இதற்கான இடஒதுக்கீடும் கொடுத்துருக்குறாங்க. வயது வரம்பு 1/7/2021 அன்று உள்ளபடி ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயது. எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு 18 முதல் 37 வயது. எம்பிசி டிஎன்சி பிசி அவர்களுக்கு 18 முதல் 34 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் குரூப்பும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோக்கு கீழே நோட்டிபிகேஷன் லிங்கை மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் த பெஸ்ட்.